ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சென்னை தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ வடை. வாழைப்பூ பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை, இப்படி வடை செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4-5 காஞ்ச மிளகாய், 4 பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நசுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு 2 தடவை கழுவி வச்சாச்சு. வாழைப்பூவையும் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி மோரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா கடலைப்பருப்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதோட நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. சுத்தமாக தண்ணி இல்லாமல் தான் நம்ம இதை அரைச்சி எடுக்கணும். இது கூட பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பை இதிலே சேர்த்துக்கலாம். இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, இப்படி அரைச்சிக்கணும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கணும். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் நிறைய வேணும்னா இது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா வராது. இதில் இருக்கிற ஈரமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடை சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்ப்னஸாக இருக்கும் இந்த கடலைப்பருப்பு. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வடை போட ஆரம்பிச்சிடலாம். மாவை கையில் எடுத்து நல்லா உருட்டிக்கணும். தென் தண்ணியை தொட்டு தொட்டு கையில் வச்சு அழுத்தி போட்டுக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ வடை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது நல்லா திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் நீங்கள் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வடை மேலே நல்லா கிறிஸ்ப்னஸாக வெந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா மாவாகவே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வேக விடுங்க. இப்போ நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக விட்டாச்சு. இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். வாழைப்பூ வடை நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போது நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது. இது எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.